ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இன்னைக்கு என்னோட கிளாஸ்ல என் பிள்ளைங்களுக்கு மூணு சென்டென்ஸ் சொல்லி கொடுத்தது தான் இன்னைக்கு நான் இப்போ இந்த வீடியோல போட போறேன். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், எனக்கு மயக்கம் வருது, இது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல, தெரியாம உன் காலை மிதிச்சிட்டேன், எனக்கு வேர்த்து கொட்டுது, இந்த மூணு சென்டென்ஸுக்கு தான் இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்னு சொல்லிட்டு சிம்பிளா குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு. ஏன்னா இந்த மூணு வாக்கியங்களும் வந்து நிறைய டைம் வந்து அவங்க பயன்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, ஸ்கூல்லையும் சரி இல்லை வீட்லேயும் சரி. ஸோ அப்படி சொல்றப்ப தமிழ்ல சொல்லாம இங்கிலீஷ்ல சொன்னாங்கன்னா இங்கிலீஷ் மேல அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு முயற்சி. எனக்கு மயக்கம் வருது அப்படிங்கிறத ஐ ஃபீல் டிசி அப்படின்னு சொல்லலாம். ஐ ஃபீல் டிசி, டிசி அப்படின்னா வந்து மயக்கம். ஐ ஃபீல் டிசி, எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு, எனக்கு மயக்கம் வர மாதிரி தோணுது அப்படின்றது கூட ஐ ஃபீல் டிசி அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு மூணு டைம் ஆகுது ஸ்டூடெண்ட்ஸை நம்ம கிளாஸ்ல ரிப்பீட் பண்ண வைக்கணும், அப்பதான் அவங்க வீட்டில் போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணவும் ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து, தெரியாமல் உன் காலை மிதித்து விட்டேன். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னா, ஐ ஸ்டெப்ட் ஆன் யுவர் ஃபீட் அன்நோயிங்லி. ஐ ஸ்டெப்ட் ஆன் யுவர் ஃபீட் அன்னோயிங்லி. இந்த அன்நோயிங்லிக்கு பதில் வித்தவுட் மை நாலேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஐ ஸ்டெப் டவுன் யுவர் ஃபீட் வித்தவுட் மை நாலேஜ், அப்படி இல்லைன்னா அன்இன்டென்ஷனலி, அது கூட வந்து யூஸ் பண்ணலாம். பட் இது மூணுத்துலேயும் வந்து அன்நோயிங்லி அப்படிங்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை சொல்லி கொடுத்தேன். ஐ ஸ்டெப்ட் ஆன் யுவர் ஃபீட் அன்நோயிங்லி, ஐ ஸ்டெப்ட் ஆன் யுவர் ஃபீட் வித்தவுட் மை நாலேஜ், ஐ ஸ்டெப்ட் ஆன் யுவர் ஃபீட் அன்இன்டென்ஷனலி. ஸோ இது மூணுமே வந்து இதுக்கு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் தேர்ட் சென்டென்ஸ், எனக்கு வேர்த்து கொட்டுது, இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம். ஐ எம் போரிங் வித் ஸ்வெட். ஐ எம் போரிங் வித் ஸ்வெட் அப்படின்னு சொன்னா எனக்கு வேர்த்து கொட்டுது, எனக்கு ரொம்ப வேர்வை அதிகமாக வருது அப்படிங்கிறதுலாம் ஐ எம் போரிங் வித் ஸ்வெட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து வெயில் காலம் ஆரம்பிக்கும் போது நிச்சயமாக இந்த சென்டென்ஸ் வந்து அதிகமாக தேவைப்படும். ஸோ நேற்று சொன்ன ஒரு மூணு சென்டென்ஸுமே அழகாக லேர்ன் பண்ணிட்டு வந்திருந்தாங்க, அண்ட் நிறைய ப்ராக்டிஸும் வந்து எடுத்திருந்தாங்க. அதை திரும்ப திரும்ப வந்து நான் கிளாஸ்லேயும் வந்து இங்கே தமிழில் சென்டென்ஸ் சொல்லி இங்கிலீஷில் என்ன சொல்லுவீங்கன்னு கேட்டேன். ஸோ அழகாக சொன்னாங்க. இது சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு 5 to 10 minutes தான் எடுக்குது, அதிகமாகலாம் வந்து டைம் எடுக்கலை. ஸோ இன்னைக்கு செகண்ட் டே கிளாஸில் நான் சொல்லி கொடுத்தது இதுதான். தேங்க்யூ.